இன்று மாலையில் ஆய்வு பணிக்கு வந்திருக்கிற இடம் திருமங்கலக்குறிச்சி பஞ்சாயத்து மூர்த்தீஸ்வரபுரம். இது வீட்டு மனைப்பகுதி. இது வந்து ஒரு 40 சென்ட் இருக்குமா? 30 சென்ட் இடம். இங்கே வந்து வடக்கு தெற்கு நீரோட்டம், அதனால் மேற்கு கிழக்கு சர்வே பண்ணுறோம். மேற்கு வந்து டிரான்ஸ்மிட்டர் கருவி இருக்குது, இங்கே ரிசீவர் கருவி. இங்கே பக்கத்தில் தடியம்பட்டி எவ்வளோ தூரம் இருக்கும்? 3 கிலோமீட்டர் தடியம்பட்டி இருக்குது. அதுக்கடுத்து என்ன ஒரு இல்லை இல்லை சொக்கனாச்சிரபுரம், சொக்கனாச்சிரபுரம் உசிலங்குளம் தடியம்பட்டின்னு இருக்குது. சொக்கனாச்சிரபுரத்துக்கும் தடியம்பட்டிக்கும் அந்த குளத்துக்குள்ளே போர் போட்டிருப்பேன், வாட்டர் போர்டு மூலமாக. ரெண்டு போர், ஒன்று வந்து சொக்கனாச்சிரபுரத்துக்கு, ஒன்று தடியம்பட்டிக்கு. அதெல்லாம் 100 அடிக்குள்ளே வந்து தண்ணி தான், ஒரு 2.5 2.5 ஏல்டு தான். இந்த ஏரியா ரொம்ப டப்பான ஏரியா. இது ஒரு 170 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்தினுடைய தெற்கு புறம் ஒரு ஸ்கேனு, வடக்கு புறம் வடகிழக்கு மூலம் இணைச்சி அங்கே ஸ்கேன் பண்ண தெரிஞ்சிடும் இங்கே தண்ணி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். கைத்தாறு பக்கம் தானே இருக்குண்ணா? 9 கிலோமீட்டர் இருக்கு கைத்தாறுல. முதல் ஸ்கேன் முடிவில் 16வது மீட்டரில் ஒரு அடையாளம் வச்சுருக்கோம். மிக மிக சுமாரான ஒரு அடையாளம், 60 அடிக்குள்ளே ஒரு ஈரப்பதம். இப்போ 2வது ஸ்கேனு, அதுக்கு பேரலில் கொஞ்சம் வடக்கு புறம். இவங்களுக்கு கிழக்கு மேற்கு தான் லென்த்தியாக இருக்குது. 49 மீட்டர் ஸ்கேன் பண்ண போகிறோம். அங்கே ஃபஸ்ட்டு ஸ்கேனில் கிழக்கு புறம் கொஞ்சம் ஒரு 4 மீட்ரு விடுபட்டிருக்கு, அதை கவர் பண்ணதுக்காக டிரான்ஸ்மிட்டர் கருவி இப்போ கிழக்க போகுது. வேலி வரைக்கும் போயிருங்க. இங்கே என்னெல்லாம் இருக்குது? பாத்ரூம் மட்டும்தான் இருக்கு. பாத்ரூம் தண்ணி, இது பாத்ரூம் தண்ணி சேம்பர் போட்டிருக்கீங்களோ? அங்கே பைப் அந்த வச்சிருக்கோம். ஏன்னா இதெல்லாம் நம்மளை மிஸ்ரிலேட் பண்ணிடக்கூடாது. இது பாத்ரூம். ஆமாம், நம்ம கொஞ்சம் வெளியே திங்கியாக இருக்கும். இது வரைக்கும் வச்சுருக்கோம். ஆ, டேப் எடுக்கணும். இருங்க இருங்க. இது வரைக்கும் வச்சுருக்கோம். இது வரைக்கும் நம்மளோட இது இருக்கும். இந்த ஒரு பைப் கீழே தர பூசிருக்கல பூசல சும்மா விட்டு தரையில் அதில் பைப் போட்டுருக்கோம். அந்த டேப் எடுக்கணும் தம்பி. சார் நிற்க இங்கே தான் பார்க்கணும், இதுக்குள்ளே தான் பார்த்தோம். நான் திரும்ப ரெண்டு பைப்பு பாய்ச்சி இருக்கிறேன். சரி, நமக்கு மேக்ஸிமம் லிமிட் இங்கே தான் வருது. ஆ, 49 மீட்ரு. இது 50 ஆயிட்டு. சரி ஓகே, இங்கே அறிப்போம். ஆன் பண்ணுங்க. இது 2வது ஸ்கேனு. டிரான்ஸ்மிட்டர் கருவி கிழக்க இருக்கு. இது 49 மீட்டர் லென்த்து, 170 மீட்டர் ஆழத்துக்கு வடக்கு புறம் ஸ்கேன் பண்ணிகிட்டு இருக்கோம். அங்கே தெற்கு ஓரத்தில் 49 மீட்டர் ஸ்கேன் பண்ணதில் 16வது மீட்டரில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். 60 அடிக்குள்ளே ஒரு ஈரப்பதம் காட்டுது. மற்றபடி மொத்தமாக கருங்கல் கடினப்பாறை ஏரியா இது. இதுக்கு நேர சொக்கனாச்சிரபுரம் ஒரு தான் இருக்கு. அது ஃபுல்ல பாறை தான், அந்த ஊர் ஃபுல்ல பாறை ஏரியா தான். அதுக்கடுத்து என்ன ஒரு அணை? ஐயனார் ஊத்து. அதுக்கடுத்து ஃபுல்ல கோரி இல்லை? கோரி ஃபுல்ல இங்கே தானே இருக்கு. பிறகு எப்படிங்க? ஆ, கோரி இருக்குல்ல. இப்படிப்பட்ட பாறை இருந்தாலே கோரி தான், ஃபுல்ல கருங்கல் பாறை தான்.
கோரி வைக்க வேண்டிய இடம். இது மூணாவது ஸ்கேன், 49 மீட்ரு. இங்கேருந்து 49 மீட்ரு தூரத்தில் டிரான்ஸ்மிட்டர் கருவி இருக்குது. அடுத்த தெரு வரைக்கும் போகுது. அது இடையில் வந்து ஒரு போர், அது எத்தனை, 260 இல்லை, ஒரு மாய்சர் வந்த போர் ஒன்று இருக்குது அதில். இது ரெண்டாவது ஸ்கேனில் எந்த இடமும் அடையாளம் பண்ணலை. மேலே இருந்தே பாறை தான். மூன்றாவது ஸ்கேனில் மூன்று இடம் அடையாளம், 7 மீட்ரு, 11 மீட்ரு மற்றும் 30 மீட்ரு. 7 மீட்டரில் ஆழத்தில் ஒரு பாறை முறிவு காணப்படுகிறது. அந்த 11வது மீட்டருங்கிறது ஏற்கனவே அங்கே இருக்கிற போர்வெல் ஈல்டை காட்டுது. 30வது மீட்டரில் மேலேயே ஒரு ஈரப்பதம் காட்டுகிறது.